பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய கவிதை பேழை நெடுநல் வாடை வந்து நம்ம பார்க்கலாம். எப்பயுமே அந்த நுழையும் முன் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம பார்க்கணும். ஐப்பசி மாதம் அடைமலைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஐப்பசி கார்த்திகை மாதங்களாகிய கூதிர் பருவ காலத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கூதிர் பருவம் அப்படின்னம்னா நம்ம செயல் பகுதி, அதாவது இப்போ பத்து பாட்டு எட்டு தொகை, இந்த நூல்கள் எதை பார்த்தோம் படித்தோம் அப்படின்னம்னாலும் அதில் இருக்கக்கூடிய திணை துறை அது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால அந்த பாடத்தில் என்ன கருத்துக்கள் சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நெடுநல் வாடையினுடைய திணை வந்து வாகை திணை. இந்த வாகை திணை என்றால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் டென்த்துலேயே படிச்சிருப்பீங்க. வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாகை திணைன்னு சொல்லுவாங்க. அதாவது வெற்றி பெற்ற ஆண்மகன் தன்னுடைய வெற்றியை கொண்டாடி மகிழ்வது தான் வாகை திணை அப்படிங்கிறது. துறை பார்த்தோம்னா கூதிர்கால பாசறை, அதாவது குளிர்கால கூதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய பாசறை, பாசறை என்றால் அந்த படை வீடு, அதாவது போர் வீரர்கள் தங்கக்கூடிய படை வீடு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசறைன்னு சொல்லுவாங்க. கூதிர் பாசறை என்றால் போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு, அதில் இருக்கக்கூடிய அந்த கூதிர்கால குளிர்காலத்தில் அவர்கள் படக்கூடிய இன்னல்களை வந்து இந்த பாடலில் வந்து அழகுபட சொல்லியிருப்பாங்க. நம்ம நூல்வெளி பார்த்தரலாம். நெடுநல் வாடையினுடைய நூல்வெளி, இந்த நெடுநல் வாடை இந்த பாடலினுடைய பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன் அவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த நெடுநல் வாடை. பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று. மொத்த அடிகள் 188 அடிகளை கொண்டது. பத்து பாட்டில் வந்து மொத்தம் வந்து 188 அடிகள் வந்திருக்கு. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அதனுடைய பாவகை வந்து ஆசிரியப்பா. இது மனப்பாட பாடல் அப்படிங்கிறனால அந்த ஆசிரியப்பா அப்படிங்கிற பா வகை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய அந்த பாடலை வந்து நம்ம ஒரு தடவை படிச்சிடலாம். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலாவ மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுள் புடைவு நடுங்க மாயேல் மரப்ப மந்தி கூற பறவை வடிவன வீல கரவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் அப்படிங்கிறதான் பாடல். இதில் நமக்கு வந்து கவுள் புடைவு நடுங்க வரைக்கும் நமக்கு மனப்பாட பாடல். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யாவானம் புதுப்பயில் பெளிந்தன ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இணைநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீர் இதழ் கண்ணி நீர் அலை கலாவ மெய்கொள் பெரும்பணி நலிய வளருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுள்புடை ஊ நடுங்க அப்படிங்கிறது. இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதாவது புதுக்கவிதை அப்படின்னா தான் பாடலினுடைய பொருள் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஒரு இலக்கியம் அப்படிங்கிறனால இதில் வந்து நமக்கு சங்க இலக்கியம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து அதனுடைய பொருளும் கொடுத்துருக்காங்க. அதோடய பொருளை பாருங்கள். அந்த போர் மேற்சென்ற அரசர்கள் வந்து குளிர்காலத்தில் தங்கியிருக்கக்கூடிய மலை வந்து வளப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மலையை பொழிந்தது. அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பாசறையில் வந்து வளப்பக்கமாக சுழந்தளக்கூடிய அந்த மேகமானது இந்த உலகமே குளிருமாறு புதிய மலையை பொழிகிறது. தாழ்வான பகுதியில் பெருகி வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோளை உடைய ஆயர் குலத்தைச் சேர்ந்தவர்களுடைய எருமை பசு ஆடு ஆகிய இந்நிறைகளை வேறு மேடான நிலங்களுக்கு மேயவிட்டனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தமடைந்தனர். அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களையுடைய காந்தல் மாலை கசங்கியது. பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களுடைய பற்கள் நடுங்கின. விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன. குரங்குகள் நடுங்கின. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன. பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. மலையையே குளிரச் செய்வது போன்றிருந்தது அந்த குளிர்கால நள்ளிரவு அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அதாவது இந்த பாடல் படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி, வளையி என்றால் அந்த வளப்பக்கமாக சூழ்ந்த மேகமானது. வையகம் என்றால் உலகம், பணிப்ப வளநேர்பு வளையி அப்படின்னம்னா மேகங்களால் சூழ்ந்த பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. இந்த உலகமானது இந்த உலகமே குளிருமாறு புதிய மலையை பொழிந்தது. பொய்யா புதுப்பெயல் என்றால் புதிய மலை, புதிய மலையை பொழிந்தது. ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர், அதாவது அந்த மலையின் காரணமாக ஆறுகளி என்றால் வெள்ளம், வெள்ளப்பெருக்கு வந்தபோது
ஆயர்குலத்தைச் சேர்ந்த மக்கள் ஏருடை இணைநிறை வேறுபோலம் பரப்பி, அதாவது தன்னுடைய ஆயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை, நிறை இன நிறைன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ஏருடை இணைநிறை அப்படின்னு பார்த்தோம்னா பசுவினுடைய, பசுவைப் போலே மக்கள் வளர்க்கக்கூடிய ஒரு அனைத்து விதமான உயிரினங்களையும் குறிக்கக்கூடியது.